வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி மடி ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்கணா கிளாஸ் டுவெல்த்து சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மோன்ட்ரானிக் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் பார்ட் ஒன் ஓகே எம்சிக்யூ கொஷின் ஸோ வாங்க ம இப்போ டாப்பிக்கில் போகலாம் மரியா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க ஸோ யூடியூப்பில் பல லட்சம் வீடியோக்கள் அப்லோட் ஆகுது பியர் டேஸ் என்னுடைய சேனல் வீடியோ நீ எப்போ கண்டினியூஸாக பார்க்குறா நீ சப்ஸ்க்ரைப் பண்ணுற மூலம் பார்க்கலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம டாபிக் போகலாம் சி ஃபஸ்ட் கொஷின் பாருங்களேன் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே சீக்வல் டு ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் மைனஸ் செவன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் திஸ் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸிங் டிகிரீஸிங் நெவர் டிகிரீஸிங் சம்டைம் இன்க்ரீஸிங் சம்டைம் டிகிரீஸிங் இது ஃபோர் ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்க்ரீஸிங் டிகிரீஸிங் தான் ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகே இட் பி இன்க்ரீஸிங் இட்ஸ் கிளியர் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தட் வேல்யூ ஷுட் பி டிக்ரீசிங் ஓகே இது நம்மளுக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன்ஸ் வேல்யூ ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணால் கொடுத்துக்க டேட்டாவை நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எப்டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும் ஓகே எப்டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் டெடிக்கணும் படிக்கலாமா ஸோ அப்போ ஹியர் டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் எண் டிஃபென்சேஷன் பண்ணினா எக்ஸ் பவர் எண்ணுக்கு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் யூஸ் இந்த ஃபார்முலா சேம் அப்போ எக்ஸ் கியூப்பை டிஃபென்ஷன் பண்ணும்போது த்ரீ எக்ஸு ஸ்கொயர்னு வரும் அப்போ ஹியர் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல்லு டுவெல் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் அகெயின் எக்ஸு ஸ்கொயர் டிஃபென்ஷன் பண்ணால் அது அகைன் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸு நெக்ஸ்ட் வே ஃபார்ம் பண்ணிங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரின்ஷன் பண்ணால் ஜீரோ திஸ் இ டேட்டா ஸோ இப்போ இதிலிருந்து என்ன காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட் வெட்டி பாசிட்டிவாக நெகட்டிவானாலும் ஃபைன் அவுட் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன ஃபார்ம் பண்ணால் வாட் ஆர் த வேல்யூஸ் ஆர் டேக்கின் காமன்டா டுவெல் டேக் இன் ஐ ஆம் காமன் வாட் ஆர் ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஹியர் டுவல்னா இப்போ த்ரீ எக்ஸ்னு வருமா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஹியர் டுவெல் இட்ஸ் பாசிபிள் நோ அப்போ ஹியர் த டுவெண்ட்டி செவன்

ஏ ப்ளஸ் பி the ஹோல் square formula அப்படியே எழுதப்படுறேன் அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேல் ஃபார்முலா அப்படி எழுதணுன்னா first இந்த ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் டூ ஏ next B square பி ஸ்கொயர் வேணும் ஸோ அப்போ அந்த பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது பியோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் ஓகே வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட்டு coefficient ஆஃப் ஹியர் coefficient ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா வாட்ஸ் அ வேலி கோயபிஷன் ஆஃப் எக்ஸோட வல்யூ டூ அப்போ ஹியர் அந்த பி ஸ்கொயர்ட் வேல்யூ கண்டுபிடிக்கண்டா பியோட வேல்யூ கண்டுபிடிக்கண்டா வாட் get ஷார்ட் கெட் half ஆஃப் ஸ்கொயபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்துங்க ஓகே யூனோ தட் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல்டு என்ன ஃபார்ம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆல்ரெடி டுவெல் லெவன்த்தில் படித்தது தான் ஓகே ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருச்சு டூ ஏபி வேல்யூனு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ட்டு ஸ்கொயர் ஸ்கொயபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஓகே அண்டர்ஸ்டுட் ஸோ அப்போ ஹியர் वैल्यू पाता b इज ईक्वलू हाफ ऑफ कोशन एक्सोड वेल्यू पाँचा हेर मैनस््री नो प्रॉब्लम जस्ट ऐड बी स्यर्यरली स्वयरन अब वाट वैल्यू थ्री बै टू दि हॉल स्टा नि हॉल स्पा पासीवनिपी स्ल्यू थ्री बै टू सो अवन प्राल ट्वेल्व इंटु एक्स स्कोय मैनस््री एक्स ओके प्लस बी स्वय्ड आट पड़ के सपराट पड़ के अल्ल बै टू दी होल स्क्वायर

ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் நெக்ஸ்ட் இதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா மைனஸ் நைன் பை ஃபோர் ப்ளஸ் நைன் பை ஃபோர் ஆட்டோமேட்டிக்காக நைன் பை ஃபோர் ப்ளஸ் நைன் பை ஃபோர்னு கேன்சல் பண்ணிடலாமா அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் எப்டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ தி ஹோல் ஸ்கொயர் இப்போ நான் திங்க் பண்ணு இது ஹோல் ஸ்கொயர் வர்றதுனால இது கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குமா

ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் டூ வாட்ஸ் அ கொஸ்டின் நம்பர் டூ சேம் வே இந்த ஃபங்க்ஷன் எஃப்எஃப் எக்ஸ் இக்குவல்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஹண்ட்ரட் டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க சேம் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் தான் டிகிரீஸ் ஆனால் செக் பண்ணும் ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணுங்கள் ஷாப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எம்சிக்யூ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன் கண்டுபிடிச்சி பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படி வீடியோ ஓட்டி விடு விடுப்பாருங்க அன்னைக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் சரின்னா கூட்ட நெக்ஸ்ட் சாம் அப்படி இல்லைன்ட்டு என்னென்னு சொல்யூஷனை அப்சர்வ் பண்ணுங்க ஓகே ஸோ அப்போ ஃபார்ம் பண்ணலாமா ஸோ அப்போ ஹியர் சேம் பே கொஷின் நான் என்ன ஃபார்ம் பண்ணேன் எப்டேஸ் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிறேன் எப்டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்ம் பண்ணால் த்ரீ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டையும் ஃபார்ம் பண்ணால் சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸு ஸோ அப்போ ஹியர் எப்டேஸ் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு இட் த்ரீ காமன் வச்சுக்கங்க த்ரீயை காமன் டாட்டர் ரிமெயினிங் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு வந்து நிற்குமா ஓகே சாரி ஹியர் டூனு வந்து நிற்குமா ஓகே த்ரீ டே ஐம் டேக்கிங் த டூ எக்ஸ் அகெயின் சாரி ஹியர் டூ ஒன்லி கம் ஸோ அகெயின் யூ கட் புட் ஃபேட்ரசைஸ் ஓகே ஸோ இந்த ஃபார்மெட்லேயே ஃபேட்ரசைஷன் பண்ணால் பண்ண முடியாது ஹியர் மைனஸ் டூ வில் கம் ஸோ அப்போ ஹியர் சேம் போன சம்பாடி போட்ட மாதிரி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்படியே பண்ண போகிறேன் ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணணும்

के के पा, square, square, +1 ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறேன் -1 ஸ்கொயர் செப்பரேட் பண்ணிக்கிறேன் +2 இப்ப நல்லா திங்க் பண்ணி பாப்பா a ஸ்கொயர் 2ab + b ஸ்கொயர் ஃபார்முலா வந்துருச்சுங்களா அப்ப 3 * (x - 1) ஸ்கொயர் - 1 + 2 நவ யூ கோடு சிம்பிளிஃபை 3 * (x - 1) ஸ்கொயர் ஈக்குவல்டு சிம்பிளிஃபை +1 சோ அப்ப நல்லா திங்க் பண்ணி பாருங்க சோ அப்ப f's ஆஃப் x வாடே கன்க்ளூஷன் f's ஆஃப் x = 3 * (x - 1) ஸ்கொயர் + 1 ன்னு இருக்குங்களா அப்போ ஹியர் யூஸ் பண்ணி வரப்போ த்ரீ பாசிட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஆல்சோ பாசிட்டிவ் அப்போ அந்த கம்பல்சரி இந்த ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஸ்விட் பி பாசிட்டிவ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஆர் த்ரூ அவுட் த இன்டர்வல் ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் என்ன சொல்லிடலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எங்கே எடுத்தாலும் த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சுட் பி பாசிட்டிவ் அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வந்தால் அப்போ என்ன சொல்லியிருந்த ஃபங்க்ஷனை இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸிங் யூ அண்டர்ஸ்ட் சில்ட்ரன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்க சேம் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்க்ரீஸிங் டிக்ரீசிங் கண்டுபிடிக்கிறது இப்போ கொஸ்டின் நம்பர் த்ரீ என்ன சொல்லியிருக்காங்களா இந்த கிவன் ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பட் வாட் எ ஹியர் டிகிரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா எப்போ அந்த எக்ஸோட இன்ட்ரவல்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் காமனாக இன்கிரீஸிங் டிக்ரீசிங் கண்டுபிடிக்கிறதுக்கு காமன் மெத்தட் சொல்லி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் அது தகுந்தப்போ கொஸ்டின் தகுந்தப்பலாம் மாற்றிக்குங்க ஸோ இப்போ வெரி சிம்பிள்

ஸோ அப்போ ஹியர் எப்டேஸ் ஆஃப் எக்ஸஸ் இக்குவல்டு த்ரீ இன்ட்டு கியர் வாட் மீனிங் மைனஸ் ஃபோர் ஒன்லி ஸோ அப்போ யூ டேக் மைனஸ் அப்போ வாட் ஹியர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓகே இப்போ எப்டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் இப்போ நம்மளுக்கு என்ன பர்டிகுலர் இன்டர்வல் கேட்டிருக்காங்களா ஸோ அப்போ இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லாஜிக்னா அப்போ எப்டேஸ் ஆஃப் எக்ஸஸ் இக்குவல்ட்டு என்னவா அசீம் பண்ணிக்க ஜீரோவாக அசீம் பண்ணிக்க ஸோ அப்போ ஜீரோ அசீம் பண்ணால் அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்

நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஹியர் த்ரீ ஓகே திஸ் இஸ் இன்டர்வல் பாயிண்ட் இப்போ கொஞ்சம் நோட் பண்ணால் இதில் ஒரு சின்ன நாள் இருக்கு என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்டர்வல் வாட் ஆர் த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஒன் ஒரு இன்டர்வல் ஒன் டூ த்ரீ ஒரு இன்டர்வல் த்ரீ டூ இன்ஃபினிட்டி ஒரு இன்டர்வல் ஸோ இந்த பர்டிகுலர் தி கிவன் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக டிக்ரீசிங்கானு கண்டுபிடிக்கணும் அப்போ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் ஹியர் ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிக்குமா ஒன்னு க்ளியா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக ஒன்ல இன் பிட்வீன் வேல்யூவில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணேன் நான் சூஸ் பண்ணுறேன் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக ஒன்ல ஓகே ஹியர் இதுக்கப்புறம் என்ன வரும் ஒ ஜீரோ வரும் மைனஸ் ஒன் வரும் அப்படியே போயிட்டுருக்கு இல்லையா ஸோ அப்போ இன் பிட்வீன் கேட்பேன் என்ன பண்ணிக்கிறேன் ஜீரோ சிம்பிள் வேல்யூ நான் சூஸ் பண்ணுறேன் இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் இந்த ஜீரோ கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன் எப்டேஸ் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஜூட் பண்ணுறேன் எப்டேஸ் ஆஃப் ஜீரோ நான் வேல்யூ சப்ஜூட் பண்ணி வச்சுக்கேன் அப்போ ஹியர் த்ரீ இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஒன் அகெய்ன் ஜீரோ மைனஸ் த்ரீ அப்போ வாட் ஏர் கன்க்ளூஷன்ஸ் ஹியர் நெகட்டிவ் ஹியர் நெகட்டிவ் தட்ஸ் வேல்யூஸை போட்டு பாசிட்டிவ் இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் சிம்ப்ளிஃபை வேல்யூலாம் எனக்கு தேவையில்லை தட் வேல்யூ ஸ்ட் பீ பாசிட்டிவாக நெகட்டிவாக அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் ஓகே ஸோ இப்போ ஹியர் ஒரு நெகட்டிவ் ஹியர் நெகட்டிவ் ப்ராடெக்ட் பண்ணால் பாசிட்டிவ் ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினி டிவ் ப்ளஸ் ஒனில் தட் வேல்யூ சுட் பி இன்க்ரீஸிங் ஓகேம்மா நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ இன்படின் கேப்பில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சூஸ் பண்ணால் கூட த்ரீன்னு சூஸ் பண்ணக்கூடாது என்ன கேசா ஓப்பன் இன்டர்வூலி ஸோ இப்போ ஒன்றுக்கு த்ரீக்கு இன்பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணால் டூ சூஸ் பண்ணிக்கலாமா அப்போ ஹியர் எப்படியே டூ அப்ளை பண்ணின்னு வச்சுக்கேன் அப்போ த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் ஒன் அகெயின் பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் த்ரீ வாட் வாட்டே கன்க்ளூஷன் பரவப்போம் த்ரீ இன்ட்டு ஒன்னு ஹியர் மைனஸ் ஒன் ஸோ வாட் வாட்டே கன்க்ளூஷன் மைனஸ் ஸோ அப்போ இந்த இன்டர்வோவில் வாட் வேல்யூ மைனஸ்

ஸோ அப்போ ஹியர் தட் வேல்யூ ஃபார் பை டிஎக்ஸ் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஃபங்க்ஷனில் இன்கிரீஸிங் டிக்ரீஸு கண்டுபிடிக்கணும் அப்போ அப்போ என்ன ஃபார்ம் ஃபார்ம் பை டிஎக்ஸ் ஜீரோ சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஜீரோ அப்போ வாட் ஏ லைன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட் டூ

நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஒன் டூ டூவில் நீ வேல்யூ சூஸ் பண்ணி வச்சுக்க ஒன் டூ டூக்கு இன் பிட்வீன் கேப்பில் இப்போ சூஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கேன் அப்போ எப்படியே ஷாப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நான் சூஸ் பண்ணால் சிக்ஸ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டூ சிம்பிளி பண்ணால் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஹியர் திங்கப்போட் ஒன் பாய் ஃபைவ்ல சாரி ப்ளஸ் ஒன் பாய்ன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் வந்து ஒன் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்

ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எப்டேஸ் ஆஃப் எக்ஸு இது வரைக்கும் நீங்கள் நார்மலாக கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறம் இங்கே இன்க்ரீசிங்காக டிகிரீஸாக தான் கேட்டிருக்காங்க ஓகே இன்க்ரீசிங் ஆர் டிகிரீஸுங் கேட்டிருக்காங்க அதே நாலு ஆ இன்டர்வல்னு கொடுத்துட்டாங்க அப்போ நீ என்ன பண்ணுங்கன்னா ஸோ பெஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒன் டூ டூ இருக்கு இல்லையா இந்த இன்டர்வலில் ஒரு வேலையூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் டூ டூல சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்டர்வல் இந்த இன்டர்வலில் என்ன சூஸ் பண்ணலாம் எக்ஸிகூட்டிவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு எடுக்கலாம் எக்ஸிகூட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இங்கே அப்படியே ஸ்டேட்டாக சப்ஜெக்ட் பண்ணு சிக்ஸ் 1.5-1 ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டூ சிம்பிளை பண்ணால் நெகட்டிவ் வரும் ஆட்டோமெட்டிக்காக அது நெகட்டிவ்னா டிகிரிஸின் ஸ்டேட்டாக சொல்லிடலாம் ஸோ அப்போ இதை செக் பண்ணிப்பார் எக்ஸ் கிரேட்டர் தன் டூண்டா என்ன மீனிங் மோர் தென் டூ மோர் தென் டூண்டா இப்போ எக்ஸசிகோல்ட்டு த்ரீ எடுக்கலாமா எக்ஸிகோடு த்ரீ அப்படியே இங்கே எடுத்தியிருக்கேன் அப்போ வாட்டிய கன்க்ளூஷன் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன் அகெயின் த்ரீ மைனஸ் டூ அப்போ கன்க்ளூஷன் எல்லாம் பாசிட்டிவ் ஸோ இப்போ இது பாசிட்டிவ் ஆகும் எக்ஸ் லெஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் ஒன் போடுன்னு எக்ஸ் லெஸ் தன் ஒன் வரும்போது அப்போ சிக்ஸ்ன்ட்டு ஒன்றை காட்டில கம்மியாக அப்போ என்ன பண்ணலாம் ஜீரோ சூஸ் பண்ணனு வச்சுக்கேன் அப்போ ஜீரோ மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் ஜீரோ மைனஸ் டூ சூஸ் பண்ணால் இதுவும் வேலையூனது பாசிட்டிவாக இருக்கும் இதுவும் பாசிட்டிவ் ஸோ அப்போ டிமோனட்ரேட் டிகிரிஸ்ன்னு வரும்போது ஆப்ஷன் ஏன்னு போட்டு போயிடலாமா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சில்லன் ஸோ கொடுத்துருக்க இன்ட்ரவல் இந்த இன்ட்ரவல் போட்டு எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்போ நாலு இன்டர்வலை வச்சு இந்த நாலு இன்டர்வலில் எது டிகிரிஸையும் கண்டுபிடிச்சா போதும் ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட் டிவி கண்டுபிடிச்சிட்டு அதில் இருக்க ஏதாவது ஒரு இன்டர்வல் ஒரு பர்டிகுலர் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி பாரு நெகட்டிவ் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்வல் என்ன சொல்லலாம் டிகிரிஸின்னு சொல்லிட்டு எனக்கு சொட்டுமா இப்போ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பாருங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இவல்டு ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர்னு கொடுத்துட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் டிகிரிஸின்னு சொல்லிட்டாங்க அப்போ டிகிரிஸின்னு கண்டுபிடிக்கணும்னா எங்கள் கிவன் பட் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஃபார்ம் பண்ணலன்னா எப்டேஸ் ஆஃப் எக்ஸு மாதிரி கண்டுபிடிச்சிங்க சீஸில் எப்டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ஜீரோ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கும் ஸோ அப்போ ஹியர் இடக்கிட் மைனஸ் த்ரீ இது ஹியர் மைனஸ் x square காமனாடுங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை காமன் ஆட்டோன்னா மைனஸ் த்ரீ ஓகே சாரி மைனஸ் தானே வெளியே எடுத்துருக்கோம் அப்போ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் டூன்னு கிடைக்கும் இப்போ நல்லா திங்க் பண்ணி பரவாய்ப்போம் ஈவன் சம் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஜீரோவா திஸ் பர்டிகுலர் வேல்யூ த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எக்ஸு ஸ்கொயராக இதுவும் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் ஸோ அப்போ இந்த என்டையர் வேல்யூ பி ஹியர் அப்டி என்டையர் வேல்யூ பி பாசிட்டிவ் பட் ஹியர் வாட் குட் மல்டிபிள் மைனஸ் அதனால் இது ஃபுல்லாக பாசிட்டிவ் ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக அது ஜீரோ ஆகும் த்ரோட் த வேல்யூ ஃபார் ஆல் எக்ஸ் ப்ளம்ஸ் டூ ஆர் ரியல் நம்பரில் த ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ ஃபோர் இந்த திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிகிரீசிங் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் ஸோ அந்த ரிமைனிங் பார்ட் You can watch the next video. Thank you, my dear students.